அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் டிபேட்டில் ரஷ்யா உக்ரைன் அப்டேட், அதை சார்ந்த ஜியோ பாலிடிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக உக்ரைன் பெருளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக முன்னேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். நிஜமாகவே உண்மை தான் சொல்கிறாங்களா, இல்லை ரஷ்யா தரப்பில் யார் உண்மை சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ரியல் மேப்போட லைவாக கம்பேர் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஜெப்ரோசிஷியா அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதை வந்து நாங்கள் தடுத்திருந்தோம்ன்ற மாதிரி ரஷ்ய தரப்பில் சொன்னாங்க. அது இல்லாமல் ஐஏஏ டீம் போயிருக்கு இல்லையா, அவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அங்கே நடக்கிற நிகழ்வுகள் பற்றின ஒரு தொகுப்பாகவும் பார்த்துடலாம். நார்ட் ஸ்ட்ரீம் 1 பைப்லைன் வழியாக யூரோப்புக்கு செல்லப்படுகிற அந்த கேஸ் லைன் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யூரோப் நேஷனோட நிலைமை என்ன, இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் மீன் எடுத்துகிட்டதான் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில தகவலோடு பார்த்துடலாம். அது இல்லாமல் இன்றைக்கி உக்ரைனில் இன்றைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு சில சட்டங்கள் வந்து நிறைவேற்ற போகிறதா நிறைவேற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தொழிலாளருக்கு எதிரான ஒரு சட்டம்னு சொல்லிவிட்டு மக்கள் போராட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இரண்டு மாறுபட்ட தகவல்களை வந்து கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஒன்று, உக்ரைன் தரப்பிலிருந்து கெர்சன் பகுதியில் பெருளவுக்கான முன்னேற்றங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க, ரஷ்யா தரப்பில் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு தரப்பில் ரஷ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் பெருளவுக்கு தடுத்துட்டுங்க, பெருளவுக்கான அசம்பாதங்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். ஏன் நம்ம இந்த மேப்போட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேப்பை வெளியேறது வந்து ISW அப்படின்றது, இவங்களும் அமெரிக்க நிறுவனம் தான். இவங்க டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் எந்த அளவுக்கான முன்னேற்றம் அடைகிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 31st 3 PM வெளியிடப்பட்டது. இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசண்ட் கெர்சன் பகுதியில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 இடத்துல கடுமையான யுத்தம் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறதா. இந்த 5 இடத்துல அந்த மஞ்சள் கலர் அப்படியே கீழேருந்து வாங்க, அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதை வந்து அட் ப்ரெசண்ட் ரஷ்யானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது உக்ரைன் கிட்டேருந்து ரஷ்யா கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பக்கத்தில் வந்து ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு பார்த்தியா, ப்ரொகோஸ் அப்படின்ற ஒரு பகுதியில், அந்த பகுதியுமே வந்து அட்ப்ளஸ் ரஷ்யா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே மேலே பாருங்கள். ஸோ இது இன்றைய தகவல். நம்ம அப்படியே இது என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் அதாவது 25ஆம் தேதி, ஏன்னா ஆகஸ்ட் 25 அப்புறம் தானே இவங்க பெருளவுக்கு முன்னேற்றாங்க. அப்போ ஆகஸ்ட் 25ஆம் தேதி பாருங்கள் இவங்க வெளியிட்ட மேப்பில், அதாவது ஒரே ஒரு இடத்துல கீழே கெர்சன் பகுதியில் யுத்தம் நடக்குது, அது பக்கத்தில் இருக்க பகுதி ஆல்ரெடி ரஷ்யா கைப்பற்ற பகுதி தான் இருக்கா. அதே மாதிரி அந்த கீழே அந்த கேப்பு பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி மேப் பார்த்தாலும் அது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சா. ஃபில் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஃப்ரென்சஸ் அதாவது 25லிருந்து 31 ஏதாவது மாறுதல் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். மாறுதல் எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல, இல்லை நான் ஒன்று பண்ணுறேன், ரெண்டுமே கம்பேரிட்டிவாக போடுறேன். அதாவது 7 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள், பரிசுகளை அள்ளி செல்லுங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இதிலேருந்து ஏதாவது ஒரு 7 வித்தியாசங்களை அள்ளி கண்டுபிடிங்கள், பரிசுகளை தட்டி செல்லுங்கன்ற மாதிரி ஏதாவது நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரிகிறதா ஏதாவது இந்த பகுதியில், இது அமெரிக்கா சார்பாக வெளியிடப்படுறதான். ஸோ அடுத்து ஒன்று பார்த்துடலாம். இந்த மேப் என்னென்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதாவது வெளியிட்ட 3 மணிக்கு வெளியிட்டிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் 4 இடத்துல யுத்தங்கள் நடைபெறுகிறது, மஞ்சள் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ எந்தெந்த பகுதியில் அப்படியே மேலேருந்து வந்தீங்கன்னா, சிவரக்ஸ் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் முன்னேற்றம் தெரியுது. அதேமாதிரி பெக்கமோ அப்படின்ற பகுதியில் பாருங்கள் ஒரு முன்னேற்றம் தெரியுது. அது கீழே சின்ன பாருங்கள், ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலேருந்து ரஷ்யானுடைய ஃபோர்ஸஸ் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அவங்களே போட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் டானஸ் பகுதியிலையும் பாருங்கள், ஒரு லோக்கான பெரிய யுத்தமாக நடைபெறது போல் பெரிய ரவுண்டாக போட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 25ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 25ல எந்த அளவுக்கான ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் எதுவும் தென்படவில்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே எனக்கு சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் தெரியவில்லை. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தது என்றால் எனக்கு கருத்துக்களாக பதிவிடுங்கள். அதாவது 7 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள், பரிசுகளை தட்டி செல்லுங்கள்ன்ற மாதிரி தான். அடுத்த பகுதி என்னென்னா, மேலே பெல்கிராட் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பெல்கிராட் பகுதியிலையும் வந்து இன்னைக்கு காலையில் நேற்றிருந்தே வந்து கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் தரப்பிலிருந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோடு இப்போ கடுமையான அஃபன்ஸ் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் எந்த பகுதியிலையும் வந்து பிடிக்கவில்லை அப்படின்னு ரஷ்யா தரப்பில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் உக்ரைன் தரப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு 2-3 தெரு இல்லை 3 தெரு 4 தெரு வந்து எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு மேப் வந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் யார் சொல்கிறது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த ஜெப்ரோசிசியா அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா,
இந்த அணுமின் நிலையம் பொறுத்த வரைக்கும் நேற்று ஐஏஏ டீம் என்ன பண்ணாங்க, ஜெலன்ஸ்கியை போய் பார்த்துட்டு கை குலுக்கிட்டு, தலைவா உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொன்னோடனே தலைவர் நீட்டாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டீம் கிளம்புது. ஜெப்ரோசிசிய அணுமின் நிலையத்திலிருந்து 50 கிலோமீட்டருக்கு இல்லையா, அது வரைக்கும் யாரோட கண்ட்ரோலுக்குன்னா ரஷ்யா கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு முன்னாடி 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இவங்களோட உக்ரைனோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 15 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் நின்று ரஷ்யாவுக்காக வெயிட் பண்ணாங்க. டோட்டலாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வரவே இல்லை. அதுக்கான ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேப் பாருங்கள், இந்த மேப்பில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கா, அதுக்கு மேலே நீல கலர் இருக்கா கொஞ்சம், அந்த நீல கலர் பார்த்தீங்கன்னா அது டின்புரோ ஆறு. ஆக்சுவலாக அது ஒரு ஆறு, அது அந்த ஆற்றங்கரையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 60 பேர் வந்து ரெண்டுலேருந்து 3 போட்டில் நைட் டைமில் கிராஸ் பண்ணிட்டு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு உள்ள ஜெப்ரோசிசியா உள்ள முயன்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி உள்ளே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதை பிடிச்ச கேப்சர் பண்ண வீடியோவும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மேபி அந்த வீடியோ நான் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க முழுக்க முழுக்க அந்த ஐஏஏ டீம் உள்ளே வந்தது அப்படின்னா சீர்குலைப்பதற்காகவும் இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க தெரியல, அவங்கள பிடிக்கிறதுக்காக லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ரிசீவ் பண்ண போயிருக்காங்க. மோர் தென் ஒரு 7 மணி நேரம்லேருந்து ஒரு 8 மணி நேரம் அவங்க அங்கேயே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பார்டர், இவங்க வந்து ஐஏஏ டீம் வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு டீம், அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்படும். அவங்க சொல்லுவாங்க ரஷ்யானா, ரஷ்யா சொல்லுவாங்க உக்ரைன்னால், கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 பேர்த்துக்கு மேலே இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க ரஷ்யா கிட்ட, நாங்கள் நிரந்தரமாகவே ஒரு 4-5 பேர் ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ரஷ்யா நல்ல விஷயமா போச்சு, ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட் ப்ரெசன்ட் இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 அணுகுளை வந்து நிறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்களா, நிறுத்தப்பட்டதுனால ஏதாவது அணுக்கதிர் வீச்சு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா செக்கிங் போயிட்டுருக்கு. இன்னும் அதுக்கான முழு அறிவிப்புகள் வரவில்லை. மேபி வந்ததென்றால் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது, அதாவது ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்திய இந்த பேரழிவுகளை எப்பயுமே உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த வேர்ல்டு வார் டூவோட பாதிப்பு இன்ன வரைக்குமே சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கப்புறம் நாளை வரலாறுகள், நாளை வரக்கூடிய ஜென்ரேஷனு கூட ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கப்பட்ட விவரம் வந்து தெரியணும், தெரியப்படுத்துங்க, அது உங்களால் மட்டும்தான் முடியும். அதேமாதிரி ஒருபோதும் உக்ரைனை வந்து கைவிட்டு விடாதீர்கள், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களை நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்றிட்ட மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரியும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே எழுச்சி உரையாற்றுறதில் ஒலன்ஸ்கி அவர்கள் வந்து மிகப்பெரிய திறமையான ஆள் இல்லையா, அதனால் பெரிய அளவுக்கு திறமை பெற்றாங்க. ஆனால் அதை முடித்தாரோ இல்லையோ உடனே அடுத்து ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இட்டாலியில் இருக்கிற தன்னுடைய வில்லா, தன்னுடைய வில்லான்னா ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு சி பேஸில் இருந்திருக்கு, கடற்கரையை பார்த்த மாதிரி அந்த வில்லாவை ரஷ்யனுடைய சிட்டிசன்ஷிப் உள்ள ஒரு நபருக்கு மாதத்துக்கு $55,000 மாதம் இல்லை, மேபி அது ரெண்டட், அதாவது ஒரு வருஷத்துக்குன்ற மாதிரி நினைக்கிறேன், மேபி $55,000 வந்து கொடுத்துருக்கிறாரு. பேருக்கு மட்டும்தான் வந்து ரஷ்யாவை தடை விதிங்க எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், இவர் மட்டும் வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு கீழே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கூட உக்ரைனுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யூரோப் நேஷன் தயவுசெய்து ரஷ்ய மக்களுக்கு தடை விதிங்க, ஃபுல்லாகவே பேன் பண்ணுங்க அவங்க வர்றது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இதே ஜெலன்ஸ்கியும் கோரிக்கை வைக்கிறாங்க. இதே இந்த வெளியுறவு அமைச்சர் தான் 20 நாளைக்கு முன்னாடி தடுத்துடாதீங்கப்பா, உள்ளே விடுங்கப்பா, அப்படி ஒருத்த கொடூரமான செயலை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, ஆனால் இன்றைக்கி தடுத்துட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று கூடப்பட்டது, கூட்டிகிட்டு என்ன, 27 நாடுகள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா, போலந்து, பின்லாந்து இவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அதை யூரோப் நேஷன் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத நல்லா இந்த கூட்டம் மாதிரி ஓவரலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணதில் நிறைய எதிர்ப்பு கருத்துக்களும் மறந்தது, நீங்கள் பண்ணுறதுனால இங்கேயே பாதிக்கப்படுதுனால. ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட் ப்ரெசன்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, அதாவது ரஷ்ய பிரஜைகள் யூரோப்புக்குள்ளே வரட்டும் அப்படின்னா அந்த விசா ப்ராசஸ் இருக்குல்லையா ரொம்ப ஈஸியாக இருந்ததாக டோட்டலாக 2018 உருவாக்குனாங்களா, அதை அப்படியே நிறுத்திட்டாங்களாம். இப்போ இனிமேட்டில் ஈஸியாகலாம் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ், அதிகமான பணம் வாங்குங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்களா. இதுக்கு ரஷ்யா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, இது கொஞ்சம் கடுமையான செயலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே கூட்டத்தில் ஃப்ரான்ஸ் சார்பாகவும் ஜெர்மனி சார்பாகவும் என்னென்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிற ரஷ்ய பிரஜைகளாக இருக்கட்டும், இல்லை ரஷ்ய தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும், அதனால் சொல்லி நாங்கள் இதுக்கு உடன்படலை அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்க. இருந்தாலும்
மாறுபட்ட கருத்துக்கள் வந்ததுனால அட் ப்ரெசன்ட் இந்த விசாவை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு யூரோப் நேஷனில் பேசியிருக்காங்க. இது இல்லாமல் அடிஷனல் தகவல் என்னென்னா, போலந்தோட பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஓவராலாக இந்த யூரோப் நேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன நாளுக்கு ஒரு தலைபட்சமாக முடிவெடுக்கிறது, இவங்க ஒரு தலைபட்சமாக முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த யூரோப் நேஷனை வந்து பிளவுபடுத்துகிற செயலாக இருக்குது. பிளவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயலை நம்ம கூடி அப்பப்போ தள்ளி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு மீட்டிங், இப்போ லவர்ஸ்லாம் எப்படி அடிக்கடி பேசிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு வந்து கலையும். கருத்து வேறுபாடு கலைஞ்சது அப்படின்னா யூரோப் நேஷனை யாருமே குறை சொல்ல முடியாது. நம்ம உக்ரைனுக்கு கொடுக்குற டோட்டல் சப்போர்ட்டு வந்து நம்மளால் கண்டினியூவாக கொடுக்க முடியும் அப்படின்றதையும் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. ஏன் பேசாமல் 27 நாடுகளும் டெய்லியும் ஒரு ரூம் போட்டுக்கோங்க, ரூம் போட்டு டெய்லியும் பேசி தள்ளுங்க, இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும். நீங்களும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்த மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க, ஏன்னா நாட்டு நடப்பு அப்படி இருக்குது. இல்லைன்னு ஏன் இந்த டாபிக் நான் இவ்வளோலேருந்து எடுத்து, ஓ ஜெலன்ஸ்கி விஷயத்தில் சொன்னால, ஆமாம் ஜெலன்ஸ்கி தன்னுடைய வில்லா வந்து சேல் பண்ணார்ல, அந்த சேல் பண்ணதுக்கான டாபிக் தான் வந்து அந்தளவுக்கு அவர் மட்டும் என்ன பண்ணுவார், ரஷ்ய பிரஜைகளுக்கு வித்துவாங்க, ஆனால் இங்கே மட்டும் நீ பேன் பண்ணுங்கள், உள்ள நுழைய மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் விவரமாக தான் இருக்கிறாங்க, பரவாயில்ல, அது அவங்களோட நிலைப்பாடு, அது யூரோப்போட நிலைப்பாடு. அதே மாதிரி நார்ட்ஸிம் 1 இருக்கு இல்லையா, அந்த பைப்லைன், அந்த பைப்லைன் வழியாக ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 3 வரைக்கும் ஒரு சில எங்களுக்கு வேலைகள் இருப்பா, நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஜெர்மனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு இதுக்கப்புறம் அவங்க கொடுப்புக்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை, ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம், அந்த ஸ்டோரேஜை வச்சு இந்த வின்டர் சீசன் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், அதனால் யாரும் கவலைப்படாதீங்க மக்களே அப்படின்றது தைரியம் மூட்டிட்டாரு. தைரியம் மூட்டுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்குமே நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரான்ஸில் என்ஜிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் எங்ககிட்ட தான் வாங்குகிறாங்க, ஆனால் அவங்க மார்ச் மாதத்துலேருந்து பெண்டிங் அமௌண்ட் இன்னும் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க, அதை கொஞ்சம் போட்டு முழு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் அனுப்பிடுறேன்பா, அது கொஞ்சம் ஆகிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸுக்குமே சொல்லிட்டாங்க. துருக்கியில் இன்றைக்கி காலையில் 50% அதாவது கம்பெனிகளாக இருக்குல்ல, அவங்கள வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லை கேஸ் பில் எல்லாமே வந்து உயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு உயர்த்திருக்கிறாங்களாம். 50% அப்படின்றது இருக்கிற விலைவாசியில் அது இப்போ இருக்கிற பிரச்சனை ஏற்றுனது என்பது கொஞ்சம் மக்களை பாதிக்கின்ற செயலாக தான் பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இன்றைக்கி காலில் கூட ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம், அதாவது நிலைப்பாடாக இருக்கட்டும், கேஸ் அண்டு பெட்ரோல் டீசலை வந்து தன கட்டுப்பட்டு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. விவசாயிகளும் பெரிய அளவுக்கான போராட்டம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஜெர்மனி வந்து போராட்டத்தை இன்று முதல் சந்திக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நான் துருக்கி ஏன் இந்த இடத்துல திடீர் நடுவில் வந்து சொன்னதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, எரடகன் அவர்கள் தான் 1 முன்னாடியே புட்டின்கிட்ட போய் பேச்சு வார்த்தை நடத்தி கொஞ்சம் அதிகமான அளவுக்கெல்லாம் கேஸ் அண்ட் ஆயிலெலாம் வாங்கியிருக்கிறாங்க. அதிகமான அளவு கேஸ் அண்ட் ஆயில் வாங்குகிற துருக்கிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, கேஸ் அண்ட் ஆயில் நிறுத்தின யூரோப் நேஷனுக்கு என்னவாக இருக்கும், அந்த ஒரு கம்பேரிஷனுக்காக தான் நான் சொன்னேன் நான். ஏன்னா யூரோப் நேஷனாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஓவராக அவங்க இது வரைக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம், அதுவும் இப்போ கண்டிப்பாக நிறுத்திட்டாங்க இல்லையா, மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான், இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் யூரோப் நேஷனில் நேற்று ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போலந்து மக்கள் எங்கெல்லாம் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கோ அங்கே வரிசையாக கியூ கட்டி 2-3 வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. எப்படியா அந்த வின்டர் சீசனை சமாளிப்பதற்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி சீனாவில் ஒரு நிலைமை ஏற்பட்டது, பெரிய அளவுக்கான மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வின்டர் சீசனில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் எங்கெல்லாம் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கோ அங்கே போய் தேடி பிடிச்சி 1 நிலக்கரி இவ்வளோ ரேட்டாக அதையும் மீறி வாங்கி மக்கள் வந்து அந்த குளிர் போக்குறதுக்கு தடுமாறி கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த ஒரு நிலைமை இப்போ யூரோப் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் துருக்கியும் இங்கேயும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணேன். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, உக்ரைனில் வந்து ஏற்கனவே கடந்த ஒரு 3 வந்து தொழிலாளர் சட்ட திருத்தம் 5371 அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா, யூரோப் நேஷன் கூட இணைவதற்காகவா எதுக்காகவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. 250 நிரந்தர ஊழியர்கள் இல்லாத எந்தெந்த தொழில் நிறுவனமும் வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர் சட்டத்துக்கு உட்படுத்த தேவையில்லை, நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார் எவ்வளோ சம்பளம்னாலும் கொடுக்கலாம், என்னென்னு பண்ணலாம், எப்படினாலும் தூக்கலாம், அதே மாதிரி அந்த லேபர் ஆக்டுக்குள்ளேயே வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கிற மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் மிகப்பெரிய எதிர்ப்பு வினையாற்றிருக்கிறார். அதாவது ஜெலன்ஸ்கியை முதல் முறையாக எதிர்த்து பேசுறது அப்படின்னா இந்த ஒரு சட்டத்தினால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே 70% ஊழியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, 250 நிரந்தர ஊழியர்கள், மீதி 750 வந்து பார்ட் டைம் ஊழியர்களை வச்சுக்கிறாங்களாம். இப்ப
அப்புறம் 1000 பேருக்கு மேலே கூட இருந்தால் கூட எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பாதிக்கிறது இல்லை. ஸோ இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் யூகே பேச்சை கேட்டு தான் இப்பெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டிலேருந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து வந்ததுக்கான காரணம் என்ன, அங்கே சர்வதிகாரம் அதிகமாக இருக்குன்னு தான் வந்தோம், இப்போ சர்வதிகாரத்தை விட நீ அதிகமாக பண்ணிட்டுக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறதுமே ஒரு சர்வதிகாரம் தான்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னென்னா, உக்ரைனுடைய முன்னாள் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓவராலாக அமைதி பேச்சுவார்த்தை வந்து தொடங்கப்பட்டது இந்த போர் நடப்பதற்கு அந்த ஒரு நாள் முன்னாடியே வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து கரெக்டாக முடிச்சிருக்கலாம், ஆனால் இவர் வந்து யூரோப் நேஷனுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தார்ல, அந்த விசிட் பண்ணதுனால தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை நின்று போச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இது ஜெலன்ஸ்கி நினச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரை வந்து முன்கூட்டியே தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு எங்கடா நம்மளை தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு உடனே அடுத்தது சொல்கிறார். இந்த போச்சா இன படுகொலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஷ்யா நடத்தின மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல்னு சொல்லிட்டு மீண்டும் ரஷ்யாவுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் யூரோப் நேஷனுக்கு போனார் இல்லையா, யூரோப் நேஷனில் போகும்போது யார்கிட்ட பேசினார், யார் இவர் பின்புலமாக இருக்கிறாங்கன்ற அந்த பேரை வந்து நான் வெளியிட விரும்பலான்றாங்க. சுருக்கமாக சொன்னால் யூரோப் நேஷனுடைய பப்பட் வந்து ஜெலன்ஸ்கி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பப்பட் அப்படின்னா கோமாளின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அடுத்த அப்டே என்னென்னா, கொஞ்சம் சீனாவை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா சீனாவில் தைவான் பகுதியில் ஒரு சீனாவுடைய ட்ரோன் வந்து எல்லை தாண்டி வந்திருக்கு. அந்த ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில ஊடகங்கள். இன்னொரு ஊடகங்கள் இல்லை, நாங்கள் துரத்தி அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 4 நாள் முன்னாடி மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன் நான். இதே மாதிரி தான் சீனாவோட ட்ரோன் உள்ளே வந்திருக்கு. அவங்க தைவானுடைய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. கல் எடுத்து அடித்து அது அப்படியே அங்கேயே தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் போகும். பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, என்னப்பா தைவான் வீரர்களே ஒரு ட்ரோன் ஒரு நாடு எவ்வளோ பெரிய நாடு, பெரிய அளவுக்கு சீனா எதுக்குறீங்க, கல் எடுத்து அடிச்சுட்டு இருக்கீங்களே நியாயம் அப்படின்ட்டு அப்பயே விமர்சன ரீதியாக கொஞ்சம் தைவானுக்கு பேடாக தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து சுட்டு வீழ்த்திட்டு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க, இல்லை துரத்தி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு தெரில, ஆனால் சீனாவுக்கு இடப்பட்ட எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. இதே சமயத்தில் அமெரிக்காவும் ஏஐ சிப் சீனா கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்களே டோட்டலாக நாங்கள் நிறுத்திட்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் தைவான் கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதனால் சீனானுடைய சிப் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். ஆகும்போது அமெரிக்கா தெல்ல தெளிவாகுது, கண்டிப்பாக சீனாவை கொண்டு வந்து வாரில் இழுத்து விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கால ஐநா மனித உரிமை ஆணையம் கூட ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்களா, நான் ரவிக்குமார் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பெரு அளவுக்கான அறிக்கைகள் சீனா வந்து கண்ட மேனைக்கான விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வருகையாக இருக்கட்டும், அதே மாதிரி தைவானுடன் அமெரிக்கா கொண்டு மேற்கொண்டிருக்கிற நட்பாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அதிகாரிகள் உள்ள வரதாக இருக்கட்டும், இது எல்லாம் அப்படியே நம்ம நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் வார் முடியுதோ இல்லையோ அடுத்த வார் தூண்டி விட்டு அவங்க அடிக்க வைக்காமல் விடவே மாட்டாங்க, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது நம்மளுக்கு. அடுத்த அப்டேட் என்னென்னா, யூகேனுடைய இன்டெலிஜென்ட் 23 புலிகேசி வந்து இன்றைக்கி தரமான ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரஷ்யா அதாவது உக்ரைன் கொடுக்குற அடியில் அடித்து அடியில் வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து தடுமாறி நிலை குலைஞ்சு போயிருக்கிறாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்களா, மேபி வந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்தளவுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்களா, அமெரிக்கா கொடுத்த ஆயுதமாக இருக்கட்டும், யூகே கொடுத்த ஆயுதமாக இருக்கட்டும், நாங்கள் கொடுத்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஜெர்மனி கொடுத்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஜெர்மனி கொடுத்த ஆயுதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் கொடுக்குது காலி அப்படின்ற மாதிரியும் தனது அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலை முன்னெடுத்து கண்டு சுற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா வந்து ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே இதுக்கு பதில் ஒன்று சொல்கிறேன், ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனியுடைய டிஃபென்ஸோடைய ஹெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யா வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவங்ககிட்ட இருக்கிற பலத்தை வந்து நீங்கள் சும்மா சீப்பாக சொல்லி நீங்கள் சொல்கிறதா ஒன்று நடக்க போகல, கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு பலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, இன்றைக்கி காலையில் ஜெர்மனியோட ஃப்ரான்ஸ் ஹெட் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ரஷ்யானுடைய ஸ்பை, இங்கேருந்து நிறைய தகவல்கள் வந்து போயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்த பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஜெர்மனியில் பயிற்சி கொடுக்குறாங்கள உக்ரைன் வீரர்களுக்கு, அவங்க பயிற்சி இருக்கும் போது இது நிறைய பேர் வந்து ரஷ்ய ஸ்பை இங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்ட்டு அவங்க பயிற்சி பெற்று போடவங்க சொன்னோடனே இவங்களுக்கு ஒரே ஜெர்க்காயிடுச்சு. இதில் என்னடா நம்மளுடைய இராணுவத்தில் ஒருவேளை ரஷ்யனுடைய ஸ்பை இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கான் ஜெர்மனியில். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கிய நபரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க, அதில் விசாரணை பண்ணதில் யாரானா அது ரஷ்யானுடைய ஸ்பையின் அடிப்படையில் தான் சுட்டு கொண்டிருக்காங்கன்ற மாதிரி நிறைய தகவல்கள். ஸோ ஜெர்மனியில் நிறைய ரஷ்யானுடைய ஸ்பை வந்து உலாவிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஜெர்மனி மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சொன்னாரா என்னன்னு தெரியல. எஸ்டோனியானுடைய இன்டெலிஜென்ட் இன்றைக்கி தரமான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம யூகே இன்டெலிஜென்ட் பார்த்தோம், அமெரிக்கா இன்டெலிஜென்ட் பார்த்துட்டோம், இன்னும் நம்ம எஸ்டோனியா மட்டும் எதுவும் சொல்லாமல் இருக்குன்னு அவங்க இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இந்த போர் நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் இருக்குல்லையே, அந்த டிசம்பருக்குள்ளே ரஷ்யா கிட்ட
வெடிமருந்து தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி டிசம்பர் வரையும் கொண்டு போய் விட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸியாக வந்து கைப்பற்றலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம உக்ரைனை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட கனவை நனவாக்கி விடலாம் என்று எஸ்டோனியா என்று புதிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேபி நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த தீபாவளி வேறு வருது இல்லையா, நவம்பர் மாதம் இந்த சுருள் கேப்பு கொள்ளு பட்டாசுலாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலாம், ஏன்னா வெடி மருந்து வேறு சப்போ கம்மியாக இருக்குல்ல, அதுவும் நம்ம விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எது கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. நம்மளும் முடிஞ்சால் ரஷ்யாவுக்கு ஏதாவது கொரியர் அனுப்ப முடியுதுன்னு பார்க்கலாம், ஏன்னா வெடி மருந்து வேறு தீர்ந்து போச்சு இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுருள் கேப்பெலாம் இருந்ததுன்னா கன் இருக்கு இல்லையா, அதில் சோல் பண்ணி அதில் சுட ஆரம்பிச்சிருவாங்க. மேபி பார்க்கலாம், ஏன்னா இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு நிலைமையாக தான் ஏற்படுதுன்னு எனக்கும் தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுகிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்கமா சோமிச்சல். நன்றி, வணக்கம்.